நெஞ்சோடு சேர்த்து ஒரே ஒரு நிமிடம் மட்டும் கண்களை மூடுங்க. பிரியமான பிள்ளைகளே, திருவழிபாடு 5:8 திருவழிபாடு 8:4 இந்த 2 வசனங்களுக்கும் இதை வாசிக்கிறோம். எப்பொழுதெல்லாம் இறை மக்கள் ஜெபிக்கின்றார்களோ, விண்ணப்பத்தை ஏறெடுக்கின்றார்களோ, அப்பொழுதெல்லாம் கடவுள் ஒரு வானதூதரை பூமிக்கு அனுப்பி வைக்கிறார். அவர் கைகளிலே ஒரு பொற்கிண்ணம் இருக்கும். அந்த பொற்கிண்ணத்திலே நம்முடைய ஜபங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் பிதாவின் இடத்திலே சேர்ப்பதாக வாசிக்கிறோம். திருப்பாடல் 126:5 கண்ணீரோடு விதைப்பவர்கள் மகிழ்ச்சியோடு கடவுளுடைய கிருபையை அறுவடை செய்வார்கள். ஏந்த லைட்டில் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். அநேகருக்கும் நிறைய நாட்கள் சங்கீதக்காரர் தாவீது சொல்வார் திருப்பாடல் 6:6 இரவெல்லாம் அழுது 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 என் கண்ணீரால் என் படுக்கை நனைகிறது. வெளியே சொல்ல முடியாமல் அழுதுகிட்டே இருக்கு. மனுஷங்கிட்ட சொல்லி அழுது அவங்க நம்ம வேதனையை பார்த்து கேலி செய்கிற ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, கடன் தொல்லை, கஷ்டம், நோய், பிணி, அநேக கண்ணி. திருப்பாடல் 34:12 சங்கீதக்காரர் சொல்வார் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என் கண்ணீரை கண்டு நீர் மௌனமாயிராதையும் அப்பா, என் கண்ணீரை கண்டும் நீ தயவு செய்து மௌனமாயிராதையும், நான் உடைந்த உள்ளத்தினராயிருக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு நிமிடம். நான் ஜெபிக்க போறதில்லை, நீங்க தான் ஜெபிக்க போறீங்க. சிறு பிள்ளைங்க, வாலி பிள்ளைங்க, பெரியவங்க, முதியோர், எல்லாரும் ஒரே ஒரு நிமிடம். மீண்டும் சொல்றேன், இப்போ உங்கள் பக்கத்திலே ஒரு வானதூதர் பொற்கிணத்தோடு வருவார். அவர் உங்கள் ஜெபத்தை கண்ணீரை எடுத்துக்கொண்டு பிதாவினிடத்தில் சேர்க்க போகிறார். ஆகவே கைகளை இரண்டையும் உயர்த்துங்க. உங்கள் கண்ணீர் இந்த பரிசுத்தமான நிலத்தில் ஒரு சொட்டு கண்ணீர், அது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். கைகளை இரண்டை உயர்த்தி கண்களை மூடி நீங்க எவ்வளவு வாஞ்சையோடு, நான் சொல்லாம நீங்க ஜெபத்தை நிப்பாட்ட கூடாது. வாஞ்சையோடு கூப்பிடுங்க, அப்பாவை கூப்பிடுங்க, கூப்பிடுங்க இயேசு இயேசுவேன்னு சத்தமா கூப்பிடுங்க, 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 சத்தமா கூப்பிடுங்க, பாப்பா கூப்பிடுங்க, இயேசப்பான்னு கூப்பிடுங்க, வாஞ்சையோடு கூப்பிடுங்க, பிள்ளைகளை வாஞ்சையோடு கூப்பிடுங்க. உங்கள் ஜெபம் பிதாவில் எடுத்து கொண்டு சேர்க்கப்படணும். கூப்பிடுங்க, வாஞ்சையோடு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இந்த ஜெபம் கடவுளை அசைக்காது பிள்ளைகளே.